வணக்கம். உங்கள் தமிழ் சேனல் ஈஷா சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் தன்னை கடவுள் என்றோ கடவுள் அவதாரம் என்றோ பரமஹம்சர்கள் என்றோ சொல்லிக் கொள்ளவில்லை. அற்புதங்கள் செய்கின்றோம் என்று மேஜிக் பண்ணவில்லை. அவர்கள் யோகா தியான குருநாதர்களாக மட்டுமே தங்களை முன்வைக்கிறார்கள். அவர்களின் நிகழ்ச்சியில் பொய்யான வாக்குறுதி எதையும் வழங்குவதில்லை. உண்மையில் குறைத்துத்தான் சொல்கிறார்கள். நோய்களை இது தீர்க்கும் என்று கூட சொல்வதில்லை. நோய்களை தீர்ப்பது நீங்கள் செய்யும் யோகாதானே ஒழிய குருவோ அமைப்போ அல்ல என்றுதான் சொல்கிறார்கள். நிறைய எச்சரிக்கைகள் தான் கொடுக்கிறார்கள். இது கடினமான மார்க்கம் என்றுதான் சொல்கிறார்கள். அவர்கள் எதை சொல்கிறார்களோ அதைத்தான் செய்கிறார்கள். அப்படியென்றால் இவர்கள் மீது ஏன் இத்தனை கொலைவெறி? முடவர்கள் நடக்கிறார்கள், குருடர்கள் பார்க்கிறார்கள் என்று விளம்பரம் செய்து ஆள் திரட்டும் மற்ற அமைப்புகளே மைதானங்களை கொடுக்கிறார்கள். அவர்களை கௌரவிக்கிறார்கள். இவர்கள் என்ன தப்பு செய்கிறார்கள் என்கிறார்கள். ஒரே குற்றச்சாட்டு, கட்டணம் வசூலிக்கிறார்கள் என்பது. அது ஒரு சேவை, ஆகவே கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. கட்டாய வசூல் இல்லையே. அந்த பணம் கூட இங்கே ஆன்மீக சேவைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு சேவைகளுக்கும் தானே வழங்கப்படுகின்றது. சுனாமி வந்தபோது எந்த அமைப்பும் அல்லது அரசாங்கமும் அங்கே வரவில்லை. முதலில் வந்தது ரவிசங்கரும் ஜக்கியும் அமிர்தானந்தமையும் தானே. அவர்கள் செலவிட்ட பணமெல்லாம் அவர்கள் இப்படி கட்டணம் வசூலித்து உண்டு பண்ணிய பணம் தானே. அதாவது கொடுக்க முடிந்தவர்களின் பணம் இப்படி ஏழைகளுக்கு செல்கிறது. இதுதானே நியாயமானது? ஜக்கியும் ரவிசங்கரும் நாத்திகர்களின் அரைவேக்காட்டு பகுத்தறிவு பிரச்சாரத்தை அறிவுபூர்வமாக முறியடிக்கிறார்கள். ஆகவேதான் இந்த பிரச்சாரம். ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் ஜல்லிக்கட்டு மாதம் மாதம் நடக்க வேண்டும். ஜல்லிக்கட்டு போட்டியின் நன்மை என்ன என்று தெளிவாக எடுத்து கூறினார் சத்குரு. இந்தியாவின் அத்தனை மாநில நாட்டு பசு இனங்களும் ஈஷா கோசாலையில் பராமரிக்கப்படுகின்றது. இலவச தரமான ஆங்கில வழி மற்றும் தமிழ் வழி கல்வி ஈஷா வித்யா மூலம் பல மாவட்டங்களில், இலவச மரக்கன்று ஈஷா பசுமை கரங்கள் மூலமாக தமிழகம் முழுவதும், இலவச மருத்துவம் மற்றும் நடமாடும் மருத்துவ வாகனங்களின் இலவச சேவை, ஒவ்வொரு கிராமங்களிலும் அதன் பழமை மாறாமல் இருக்க வருடா வருடம் ஈஷா கிராம புத்துணர்வு இயக்கம், சுனாமி மற்றும் வெள்ள பாதிப்பு போன்ற இயற்கை பேரிடர் சமயத்தில் தன்னார்வலர்கள் கொண்டு மகத்தான சேவை, இன்னும் எவ்வளவோ நல்ல விஷயங்களை சத்தமில்லாமல் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அடுத்த குற்றச்சாட்டு, ஈஷா யோகாவுக்கு ஏன் இத்தனை வியாபார கம்பெனிகள்? யாரையாவது வலுக்கட்டாயமாக இதை நீ வாங்கிதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்களா? கிடையவே கிடையாது. விருப்பம் உள்ளவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள். எனக்கு ஈஷா மீது பக்தி எல்லாம் கிடையாது. நான் அதன் பின் தொடர்பாளரும் அல்ல. ஆனால் ஈஷாவை எதிர்ப்பவர்கள் பின்னணியை பார்த்தாலே ஈஷாவை ஆதரிக்க தோன்றுகின்றது. அதாவது லக்ஷ்மி மில் ஓனர் 80களில் ஈஷா யோகா மையத்திற்கு நன்கொடையாக கொடுக்கப்பட்ட இடம்தான் இது. பட்டா நிலம் என்றாலே அது தனியார் நிலம்தான். ஈஷா யோகா மையத்திற்கு கொடுக்கப்பட்ட பொழுது அது தென்னந்தோப்பு, பாக்கு தோப்பு மற்றும் அறுவடை முடிந்த நிலம். இதில் காடு எங்கே இருந்து வருகிறது? ஈஷாவிற்கு எதிராக பொங்குபவர்கள் ஒரு பக்கம் பொங்கிக் கொண்டே இருக்கட்டும். அவர்கள் பொங்கவில்லை என்றால்தான் அதிசயம். அவர்கள் எல்லாம் ஆதி யோகியுடைய இலவச விளம்பர தூதர்கள். நம்ம சந்தோஷப்பட போகும் விஷயம், தென் கைலாய அடிவாரத்தில் மகா சிவராத்திரி அன்று 5000 டமராம் அடியார்கள் இசை முழங்க, 10000 ஆரத்தி அடியார்கள் காட்ட, 112 அடி ஆதி யோகியை பார்த்து தென் கைலாயத்தில் அடியார்கள் போடும் ஓம் நம சிவாய சத்தம் கேட்டு வட கைலாயம் அதிரட்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இது என்றுமே ஆன்மீக பூமிதான். இதனை பற்றிய உங்களின் மேலான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.